சார்பிற்காக, மத சார்பற்ற கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற தம்பி ரூபி ஆர் மனோகரன் அவர்கள் 100% வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் களத்தில் இருக்கின்றோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். வெற்றிக்கு ஏற்கனவே 8 ஆண்டுகள் நான் செய்திருக்கின்ற பணிகள் அவருக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்தியாவிலேயே முதன் முதலையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஜேசிபி இயந்திரத்தை வாங்கி கருவேல மரத்தை அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக அகற்றினோம். நீதிமன்றம் தடை விதித்தவுடன் நாங்குநேரி தொகுதிக்குள் இருக்கின்ற 54 குளங்களை தூர் வாங்கி நடுவில் ஒரு குட்டி குளம் போட்டு தண்ணீர் இல்லாத நேரத்தில் ஆடு மாடுகள் குடிப்பதற்கு வசதியாகவும் செய்து கொடுத்தேன். கால்வாய்களை சரி செய்து தண்ணீர் சரியாக போவதற்கும் சில கால்வாய்களை புதிதாக போட்டும் குளங்களுக்கும் வயல்களுக்கும் தண்ணீர் எல்லா பாலங்கள் எல்லா சாலைகள் எல்லா இடத்திலும் தண்ணீர் என்று ஏகதேசம் சொல்லப்போனால் 95% முடிவு செய்து முடித்து விட்டேன். 5% இருக்கும், அதுவும் வருகின்ற தம்பி ரூபி ஆர் மனோகர் நான் என்ன செய்தனோ அதே போல் வசந்தகுமார் இருந்தால் எப்படி செய்வாரோ அதே போல் தம்பி ஆர் ரூபி ஆர் மனோகர் அவர் செய்வார். அவரும் என் வழியில் இந்த மக்களோடு மக்களாக பழகி நல்ல பெயர் எடுப்பார். அதற்கு நான் மூலகாரணமாக இருந்து செயல்படுவேன். இப்படி 8 வருஷ காலமாக நீங்கள் வந்து அந்த தொகுதியில் பல்வேறு இது செஞ்சிருந்தாலும் கடந்த தேர்தலில் வந்து நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் எர்ணாவூர் நாராயணன் தோல்வி, அது 5 வருட காலம். அது ஒரு அரசியல் சூழலில் தோல்வியிட்டாலும் மீண்டும் அதே தொகுதியில் மக்கள் வசந்தகுமார் தான் வேண்டும் என்று என்னை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் ஒருமுறை தவறு செய்துவிட்டோம், இனிமேல் செய்யக்கூடாது என்ற நோக்கத்தில் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். எஸ்இசெட் வந்து கம்பெனிகள் இருக்குது, அவங்க ரிஜிஸ்டர்டு கம்பெனி நாங்குநேரில் இருக்குது, பல இடங்களில் கம்பெனி வச்சுருக்காங்க, இங்கேயும் கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய. நான் நினைத்த அளவுக்கு வரவில்லை, அதற்கு மத்திய மாநில அரசுகளின் தயமும் கொஞ்சம் தேவைப்படுகிறது. அவர்களும் கொஞ்சம் லிபரலாக, நான் சட்டமன்றத்தில் கூட சொன்னேன், ஏஎம்ஆர்எல் கம்பெனியை அமைச்சர்கள் வந்து பார்க்க வேண்டும், அதில் நிறை குறைகளை பார்த்து சரி செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தேன். மீண்டும் அதை வலியுறுத்துவேன். நாங்கள் இருந்ததில் எப்போ பிரச்சாரம் ஆரம்பிச்சு? பிரச்சாரம் இன்றைக்கி ஆரம்பிச்சாச்சு, உங்கள்கிட்ட வந்தாலே பிரச்சாரம் தானே, உலகம் முழுதும் இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் காட்டியிருவீங்கல்ல. உங்களுடைய பிரச்சாரம் இருந்தாலும் பிரச்சாரத்தினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து திமுக சார்பில் ஒவ்வொருத்தர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் காங்கிரஸ் சார்பில் அறிவிக்கப்படாது. காலதாமதமான நடவடிக்கை? காலதாமதம் இல்லை, எங்களுக்கு முந்தைய நாள் தான் எங்களுக்கு எங்கள் வேட்பாளர் அறிவித்தாங்க. வேட்பாளர் இந்த கூட்டணி தலைவர்களை எல்லாம் நேற்று தளபதி MK ஸ்டாலின் அவர்களை சந்தித்தோம், இடது வலது கம்யூனிஸ்ட் தலைவர்களை சந்தித்தோம், வைகோ அவர்களை சந்தித்தோம், திருமாவளவன் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து நேற்று வந்து விட்டார், பார்க்க முடியவில்லை, இன்றோ நாளைக்கே பார்ப்போம். எனவே அந்த வேலைகளை முடித்துவிட்டு நாளைக்கு மனு தாக்கல் செய்துவிட்டு எங்கள் பயணம் வெற்றி பயணம் தொடரும். நாங்குநேரி தொகுதியிலேயே காங்கிரஸ் சார்பில் பல்வேறு நண்பர்கள் வந்து சீட்டு கேட்டு விண்ணப்பித்திருந்தாங்க, அவங்க வந்து தனியாக சுயேட்சையாக கிளம்புறாங்களாம் அப்படிங்கிறத ஒரு அதாவது ஒரு வேகத்தில் சொல்லலாம். அதாவது எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 26 பேர் கேட்டாங்க, எல்லாருக்கும் சீட்டு கொடுக்க முடியாது, அதில் கொஞ்சம் மன வருத்தத்தில் சொல்லலாம், ஆனால் யாரும் தனியாக போட்டிட மாட்டாங்க. நாங்குநேரி தொகுதியில் உங்களுக்கு சீட்டு ஒருத்தரில் இழுப்பறியாக இருந்துச்சு திமுக? ஒன்றும் இழுப்பறியே இல்லை. என்ன இல்லை, கடைசியாக தான் அப்படி இல்லை, அவர்களும் விருப்பம் தெரிவித்தார்கள், அந்த திமுக தொண்டர்களும். ஏன் ஏறுத ஏற்கனவே 3 முறை காங்கிரஸுக்கு கொடுத்தாச்சே, நம்ம வாங்கினா என்னன்னு அவங்க விருப்பம் தவறு இல்லை. பட் நான் நின்று அதில் கொஞ்சம் மக்களுக்கு சேவை செய்திருக்கேன்.